அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் திருமணம் முடிக்கின்றோம், பிறகு நமக்கு பிரச்சனைகள் வருகிறது. பொதுவாக இந்த பிரச்சனைகள் மாமியாரால் வரலாம், மாமியார் இல்லை என்றால் மருமகள், மருமகள் இல்லை என்றால் கணவன், கணவனும் இல்லை என்றால் மனைவி, மனைவியும் இல்லை என்றால் மாமனார், மாமனார் இல்லை என்றால் நாத்தனார், நாத்தனார் இல்லை என்றால் குழந்தன், இவர்களும் இல்லை என்றால் வெளியிலிருந்து யாராவது எங்கிருந்தோ எப்படியோ வர வைத்து விடுகிறார்கள். நாம் சரியாக வாழ்ந்து கொண்டு அடுத்தவர்களையும் வாழ விடுவோம். அவர்களை அவர்கள் போக்கில் விட்டுவிட்டு அவர்கள் முன்னாடி செய்திருக்காத வேலையெல்லாம் கொடுத்து அவர்களை கஷ்டப்படுத்த வேண்டாம். ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பொறுப்புகளை செய்தாலே வீட்டுக்கு அது மிகப்பெரிய உதவியாக இருக்கக்கூடும். நம்மால் முடிந்த அளவுக்கு நமது வேலைகளை செய்வோம். வீட்டுக்கு நம்மால் என்ன செய்ய முடியும் என்பதை பார்ப்போம். ஏனென்றால் அவர்கள் மீது பெரிய எதிர்பார்ப்பை வைத்தால் பின்னர் பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நாம் சந்திக்க வேண்டும். அதாவது ஒரு பெண் தனியாகவோ இல்லை ஒரு சகோதர சகோதரியோட பெற்றோர்களால் வளர்க்கப்படுகிறாள் என்று வைத்துக் கொள்வோம். பிறகு திடீரென்று ஒரு வீட்டில் 10 பேருக்கு அவளை சமைத்து போட சொன்னால் எப்படி? காலையிலிருந்து மாலை வரை வேலைக்காரியாக நடத்துகிறார்கள். இது நியாயமா? கண்டிப்பாக அநியாயம்தான். சகோதர சகோதரிகளே, நாம் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்னொரு பக்கத்தை பார்த்தால் இன்னும் சிலர் என்ன செய்கிறார்கள்? வீட்டில் எதுவும் செய்யாமல் தனக்கு எல்லாம் எஜமானி போல் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இதுவும் தவறுதான். அதனால் நாம் ஒவ்வொருவரும் நமது வேலைகளை பங்கிட்டு கொள்ள வேண்டும். நாம் சில தியாகங்களை எல்லாம் செய்ய முன்வர வேண்டும். நம்முடைய கடமைகளை நாம் பூர்த்தி செய்கின்றோமா என்று பார்க்க வேண்டும். அனைவரும் ஒன்றாக இவ்வாறு நடப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் அடுத்தவர்களின் வேலையை எப்படி சுலபமாக்கலாம் என்று முயற்சித்தால், மற்றவர்களை எப்படி சிரிக்க வைக்கலாம், அவர்களை எப்படி சந்தோஷப்படுத்தலாம் என்று நினைத்தாலே நமது வீடுகள் மகிழ்ச்சியாக இருக்கும். இன்று நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் மறுத்தமளிக்கிறது. இது விளையாட்டு போலாகிவிட்டது. அல்லாஹ் நமக்கு நேர்வழி தந்துள்ளவனாக. ஒவ்வொருவருக்கும் மரியாதை கொடுங்கள். நினைவில் கொள்வோம், மரியாதை மிகவும் முக்கியம். ஜஸாக்கல்லாஹ் கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.